கண்டம் விட்டு கண்டம் கடத்தல் முயற்சியில் திமுக அப்பட்டமாக வெளிவந்த அந்த பொருள் இது நம்ம லிஸ்டிலேயே இல்லையே. போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட திமுக முன்னாள் நிர்வாகி ஜாஃபர் சாதிக்கை சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தில் அமலாக்கத்துறை கைது செய்து விசாரித்து வருகிறது. மேலும் தமிழகத்தில் போதைப் பொருள் புழக்கம், கடத்தல், கொலையெல்லாம் கட்டுப்பாடின்றி அரக்க எழுச்சி பெற்றிருக்கிறது. அதிலும் குறிப்பாக ஆளுங்கட்சியான திமுகவை சார்ந்த நிர்வாகிகள்தான் அதிகமாக போதைப் பொருள் கடத்தலில் தொடர்ந்து கைது செய்யப்பட்டு வருகின்றனர் என்ற குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகிறது. நிலையில் தமிழகத்தின் சுவிட்சர்லாந்து என்று கூறப்படும் கொடைக்கானல் அருகே உள்ள மன்னவனூர் கிராமத்தில் யானை தந்தம் கடத்தியதாக திமுக கவுன்சிலர் உள்பட 3 பேரை வனத்துறையினர் கைது செய்திருக்கும் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கும் கொடைக்கானல் சர்வதேச அளவில் புகழ்பெற்ற சுற்றுலா தலமாகும். மலைகளின் இளவரசி என அழைக்கப்படும் கொடைக்கானலிலிருந்து 34 கிலோமீட்டர் தொலைவில் மேல்மலையில் உள்ள கிராமம்தான் மன்னவனூர். இந்த பகுதியில் வன விலங்குகள் அதிகமாக காணப்படுகிறது. மேலும் வனத்துறையினரின்